ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்பியான அதே சமயம் டேஸ்டியான ராகி பக்கோடா எப்படி செயலானுதாங்க ராகி பக்கோடா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இந்த ராகி பக்கோடாவுக்கு ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேங்க நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கங்க கருவேப்பிலை தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதே மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை அப்புறமா ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சியை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட்டு ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பில் கொத்தமல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க இதோடு பார்த்திங்கன்னா நாம் கடலை பருப்பு கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனால பக்கோட பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டோடு இருக்குங்க நீங்கள் வேணும்னா நிலக்கடலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் பக்கோடா வந்து நல்லா மணமாக இருக்குங்க அதுக்காக சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட் நம்ம பசஞ்சு எடுத்துட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பக்கோடாவுக்கு மாவு பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கணுங்க நம்ம உதிரி உதிரியாக தான் போட போகிறோம் அதனால் பார்த்து பசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசஞ்சு எடுத்துக்கலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை மாவில் தான் பக்கோடா செய்வோம் இந்த மாதிரி ராகி மாவில் வந்து நீங்கள் பக்கோடா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சாச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிரி உதிரியாக போட்டுடலாங்க ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ராகி பக்கோடா வந்து கருகுனா கூட உங்களுக்கு வந்து கலர் தெரியாது இந்த ராகி பக்கோடா வந்து போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கிளறி விடுங்க ராகி பக்கோடாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் கருகாம பார்த்துக்கோங்க கொஞ்சமாக கருகிட்டா கூட நம்மளுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மாவையும் நம்ம வந்து பக்கோடாவை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டீயோடு சாப்பிட்டீங்கன்னா இந்த பக்கோடாவை நம்ம வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம் குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அட்டகாசமான ஸ்நாக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் அவர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ